ஃபஸ்ட்டு பாட்டு வந்து கழட்டுனான். ஸோ அதை கம்பேர் பண்ணால் அந்த படம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதை எடுத்து அதை கெடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பார்ட் த்ரீக்கு லீடு கொடுத்துருக்காங்க, மேபி அதாவது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அதில் கமலை பார்க்க முடியல, அந்த மேக்கப்பை பார்க்கும்போதே வெறுப்பு வந்துடுது நம்ம. அந்த பழைய இந்தியன் அந்தளவுக்கு பார்த்துட்டு இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மூவி தான், லைக் ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். கொஞ்சம் பொறுமையாக பொறுமை வேணும் படம் பார்க்குறதுக்கு, ஏன்னா அவங்க ஒன்று ஒன்றா செட் பண்ணுறது, நரேட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குது. ஏன்னா இது மெயினாக லாஸ்ட்டில் தான் வந்து இது பார்த்திருக்கான லீடு அப்படின்ற மாதிரி தான் முடிக்கிறாங்க. யாருக்கான படம் நான் இப்போ சொல்லிடுறேன், ஏன்னா பிகாஸ் வந்து என்னடா பாசிட்டிவாக சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ், கிட்ஸ், ஏன்னா இந்த மூணு பேர் தான் லாஜிக் எதிர்பார்க்க மாட்டாங்க, அதில் இருக்கிற மேஜிக் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. நிஜமாவே அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நிறைய இடம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. ரொம்ப அற்புதமாக இருந்தது தம்பி, ரொம்ப அற்புதமான படைப்பு. இந்தியன் டூ ரொம்ப நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். கமலஹாசனோட விதவிதமான கெட்டப் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். சங்கரோட பிரம்மாண்டம் வந்து நல்லாவே தெரிஞ்சு இந்த படத்தில். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க, எல்லாரோட கேரக்டருமே சிறப்பாக இருந்தது, நல்லா இருக்கு. ஒன்றுமே இல்லைண்ணா படத்தில், ஒன்றுமே இல்லை. சங்கரே கிடையாது, சங்கரோட அவரோட எஃபிஷியன்சியே கிடையாது. சங்கர்லாம் வேறு மாதிரி எடுத்துருக்கணும். இது சங்கர் படமானு டவுட் இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஒன்று வந்து கல்ட்டு. ஸோ அப்படியே டிசாஸ்டர் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, அவர் எதுவுமே இல்லை படத்தில். ஸோ டோட்டலாக டிசப்பாயின்ட் இருந்தாலும் இல்லை, ஆக்சுவலாக சங்கர் படம் மாதிரி அவரோட எஃபிஷியன்சி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது அவரோட ஸ்க்ரீன் பிளே, அவரோட ஸ்டோரி ஒன்றுமே இல்லை படத்தில், அவ்வளோதான். டிசாஸ்டர் இந்தியன் டூ வந்து ரொம்ப போரெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம், இந்தியன் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபேமிலியோட கூட போய் பார்க்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனு அந்த பழைய இந்தியனோட நம்ம கம்பேர் பண்ணும்போது சுத்தமாக வேஸ்ட். ஆனால் இந்த படம் உட்காரவே முடியல, ஒரு காலவரிலே படம் ரொம்ப வஸ்டாக இருக்குது. அந்த சாங், அந்த கதறல் சாங், லாஸ்ட் ஒரு 20-25 seconds இதெல்லாம் எப்படிப்பா எடுத்திருப்பாங்கன்னு ஒரு மெஜஸ்டிக்காக பார்க்க வைக்குது. நிஜமாக அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அண்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆன ஃபீல் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. மேபி இது ஒரு கிறிஸ்பாக ஒரு 2 hours 20 minutes அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா போன ஸ்பீடுக்கு அடப்படாடே லாஜிக்கலாக கிடக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபீலாக இருக்கும். ஒரு 3 hours லெங்க்த்தே எழுத்ததுனால சில பேர் ஆக்சுவலி ஃபீல் பண்ணாங்க என்னப்பா இது அப்படின்ற ஒரு ஃபீல்ஸ் தான் கொடுத்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ஏன் இந்தியன் வராரு, சேனாபதி ஏன் இங்கே வராரு, என்ன ஊழல் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அது டைம் போயிடுச்சு. அது இல்லாமல் அவர் சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுல வந்து கொஞ்சம் நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இந்தியன் தாத்தா என்ன பண்ணுறன்றத ஒரு காமிக்கணும், அது இல்லாமல் அவர் ஃபாலோவர்ஸ்ன்ற பேர் இப்போ சித்தார்த்தெலாம் அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க 4 பேர் ஒரு கும்பல் கூட்டணி மாதிரி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அது ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் இழுக்குது சில இடத்துல. அது அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வரப்போ ஒரு மொதல் ஹாஃப் அன் அவர் இதே மாதிரி தான் போகுது, இது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றதுனால. ஆனால் லாஸ்ட் 45 minutes தான் அதுக்கான இம்பாக்ட் என்ன அப்படின்றது தெரிய வருது. அவரோட படத்தோட ரெஃபரன்ஸே இல்லை வச்சிருக்காரு, பட் வெவ்வேறு காலகட்டங்கள்னால அது ஒரு பிரச்சனையாக பெருசாக தெரியல. ஏன்னா இது பின்னே இது என்ன டைம் ட்ராவல் படம்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இவங்க இப்படி சொல்லியிருந்தா சொல்லலாம். அவங்க சொசைட்டிக்கு ஏற்ற படம் சொன்னதுனால அது இவரு அப்கிரேடராக இருக்கார். நான் நினச்சா தாத்தார் அந்த காலத்து இதை யூஸ் பண்ணார், அவர் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாரு, ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுறாரு. ஸோ வெவ்வேறு காலகட்டங்கள்னால அது ஒரு பெருசாக குறையா தெரியாது அப்படி நம்ம சொல்ல முடியாதுமா. சங்கரோட வழக்கமான அவரோட ட்ரெண்ட் இதில் இருக்குது. அதாவது ஏற்கனவே நம்ம இந்தியன் படம் பார்த்தோம் இல்லையா, அந்த இந்தியன் படத்தை வந்து இன்றைக்கி இந்த இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி இளைஞர் எல்லாரையும் பயன்படுத்தி கொடுத்துருக்காரு. பட் சங்கர் சார் படம்னாலே அந்த ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்கும். சிவாஜிங்கிறதுலாம் என் நம்பர் ஆஃப் டைம் பார்த்துருக்கோம், ஏன் இப்போ வந்து ஐ வரைக்குமே அது என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்தாலுமே அது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த படம் அந்த ஃபீல் கொடுக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் நிஜமா. இப்போ இது பண்ணுறதுனால இது பிரச்சனை என்ன, அதுதான் பார்ட் டூக்கு லீடாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த சேஸ் சீக்வன்ஸ் போகுது அதுன்னு சொல்ல அது கொஞ்சம் நெக்ஸ்ட் நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் 3 நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. பிரம்மாண்டன்றது இருந்தது, அதாவது இந்தியனுக்குன்னு தேவையான பிரம்மாண்டம் இருந்தது. ஒரே ஒரு நான் குறையா பார்க்கறது என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, அவ்வளோதான். எல்லாமே இருக்குமா, கிராஃபிக்ஸுக்கு விவேக் சார் வர்றது, நெடுமுடி வீணு வர்றதுலாம் வந்து அவங்களோட ரியல் காட்சிகள் தான். விஎஃப்எக்ஸும் பயன்படுத்திருக்கிறாங்க அவங்களுக்காக, இல்லைன்னா மற்ற காட்சிகளில் பிரம்மாண்டமும் அதுக்கேற்ற மாதிரி சங்கரோட பிரம்மாண்டமும் அந்த இடத்துல இருக்கும். அன்றத்தோட மியூசிக் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு தகவல். ஏஆர் ரஹ்மான் மிஸ் பண்ணுறோம் இந்த படத்தில். ஆக்சுவலாக பார்த்து ட்ரெய்லர் போட்டாங்க, அது ஓகே, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு படோட பிஜிஎம் வரும்போது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான், எதுவுமே இல்லை. அனிருத் அவரோட பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே இருந்துச்சு, ஆனால் இல்லை என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம்ல, ஏஆர் ரஹ்மான் சங்கர் அந்த இந்தியன் தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி பார்ட் 2 என்டையர் படத்தோட அந்த ஒரு 20 seconds அந்த ஒரு 50 seconds வச்சுக்கலாம், அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ்க்கு பார்ட் 3 இது. அது ஒரு மாண்டேஜாக படத்தில் நடுவில் அங்கங்கே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் நிஜமா. அந்த பாராங்கிறது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அனிருத் சாகர் பீக்ட் ஹியர், அனிருத் பீக்ட் ஹியர் அப்படி சொல்லலாம் நிஜமா. ஆமாம், அது வந்து லாஜிக்கலாக நம்ம ஏற்றுக்க முடியாது தான், பட் இருந்தாலும் அதுக்கான விளக்கங்களை வந்து ஏற்கனவே வந்து சங்கர் சாரும் கமல் சாரும் கொடுத்துருக்காங்க.
அதாவது வந்து வர்மக்கலை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இருக்க முடியும், 100 வயசு தாண்டி இருந்த ஒருத்தர் கேரக்டர் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு போது ஏற்றுக்கலாம். சினிமாவில் நம்ம லாஜிக்கை பார்க்குறது ரெண்டாவது விஷயம், பட் இந்த மாதிரி படங்கள் நம்ம லாஜிக்கை பார்க்குறத விட இந்த படத்தோட சிறப்பாக பார்க்குறது நல்லது. எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது வந்து அனைத்து வயதினருக்கான படம், எல்லாருமே ரொம்ப திருப்திகரமாக மகிழ்ச்சியோட பார்க்க முடியும். ப்ரோ ஒன்றும் லாஜிக்கே இல்லை ப்ரோ, நல்லா அது ரைட்டர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரு அவருக்கு தெரிஞ்சதுன்றது அவர் நல்லா பண்றாரு, அவரோட எக்ஸ்பெக்டேஷன் பண்றாரு. சில இடத்துல ஒர்க் ஆகுது, சில இடத்துல ஒர்க் ஆகல, அது எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா 3 hours கெடுக்கிறாங்க படம், ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம ஃபாஸ்ட் பேஸும் எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலி ஃபேமிலியோட தான் பார்க்கணும் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு நம்ம யூத்த ஒரு கேங் ஒரு 10 பேர் 15 பேர் வந்தாங்கன்னா என்னப்பா அது அப்படி யோசிக்கும். பட் ஒரு கிட்ஸா இல்லை ஒரு அப்பா அம்மா அவங்க அவங்களாம் லாஜிக் எதிர்பார்க்க மாட்டாங்க, அது ஒரு மேஜிக்காக இருக்காங்க. ஏன்னா வெரைட்டிஸ் ஆஃப் வர்மான்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. நார்மல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வெறும் வர்ம கலைன்னு இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெரைட்டி கொடுத்தனால கிட்ஸ் எல்லாம் அதே ஆக்ஷன் வீட்டில் ட்ரை பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு நம்மளாம் ஒரு 7th 8th படிக்கும்போது ஒரு படத்தில் வர மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோமே, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு கிட்ஸுக்கான படம், கிட்ஸ் ஐ மீன் ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் கண்டிப்பாக ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ். பட் ஒரு நார்மிஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாமான்னு தெரியாது.